நன்றி வணக்கம். இன்றைக்கு ஸ்பெஷல் வந்து சூட மீன் குழம்பு. இப்படி தான் இந்த மீன் வந்து துப்புரை பண்ணணும். இது கத்தி வகையில் கை நிலாமே போதும். இங்கத்தால் இப்படி இப்படி தெகுளில் தட்டி போட்டு இந்த நாட்டை இப்படி எடுக்கணும். இப்படி எடுத்து இதுக்குள்ளே ஒரு நாட்டை முள் கிடக்கு. அந்த முள் வந்து தொண்டைக்கு வச்சுக்கணும். அந்த முள்ளை சேர்த்து இப்படி எடுத்துருவாங்க. எடுத்து போட்டு துப்புராகி போட்டு குழம்பு வைக்கிறோம். மீன் வந்து வால் வந்து வெட்டக்கூடாது. வால் வெட்டினா மீன் கரைஞ்சிடும். இது வந்து புளித்தண்ணி. புளித்தண்ணியை விட்டு கல் உப்பு போட்டு ஊற விடணும். இது வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு பாலையும் விட்டு ஊரையும் போட்டு கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சா பிறகு தான் மெட்ட சாம்பார் போடுவோம். முதல் ரெண்டாம் பாலை விட்டு கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ முதல் பால் விட போகிறோம். தேங்காயில் புரிஞ்ச முதல் ஆள் பால், கொஞ்சம் வந்து கடுகு, கொஞ்சம் வெந்தயம், இப்போ குழம்பு கொதிச்சிட்டுது. இந்த மீன் வந்து குழம்பு கொதிச்சா பிறகு வந்து இப்போ நாங்கள் உப்பு புளி பழப்புளி எல்லாம் கரைச்சி ஊற வச்ச மீன் இப்போ இந்த குழம்புக்குள்ளே போட போகிறோம். இல்லைனா நாங்கள் முதல்ல போட்டு குழம்பு வச்சோம்னு சொன்னால் கரைஞ்சி போவோம் இந்த மீன். அதனால் இப்போ போட போகிறோம். இதை இப்போ இந்த புளி தனியாக விட போகிறோம். இப்போ புளியை மூடி கொஞ்சம் நேரம் அப்படியே விடுவோம். இப்போ கிழங்கு பிறகு போடுவோம். வாசம் தூக்குல மீன் குழம்பு ரெடி. பத்த போறோம். இன்னைக்கு வந்து சூட குழம்பு, சூட பொரிச்ச மீன் ரெண்டும் தான் சாப்பாடு. All right.